Hi friends, welcome to Nikki Designers. And இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சாரி டாசல் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ஆக்சுவலி இது வந்து ரெடிமேட் சாரி டாசல் இல்ல. நம்ம வந்துட்டு டிசைனர் சாரி டாசல் வந்து பண்ண போறோம். இப்போ வந்து நிறைய பேர் இந்த மாதிரி விரும்பறாங்க. சோ இந்த சாரி டாசல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு வேணுங்கற மெட்டீரியல்ஸ் என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு ஒரு ஃபேப்ரிக் வேணும். இப்போ வந்து நீங்க பிகினர்னா இந்த மாதிரி ஒரு ஒயிட் கலர் பாப்லின் மெட்டீரியல் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அந்த மெட்டீரியல் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நான் என்ன ஸ்டெப்னு அப்புறம் சொல்றேன். அதுக்கப்புறம் நமக்கு வந்து நீடில் வேணும். நீடில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த மாதிரி நீடில் ஒன்று எடுத்திருக்கேன். இந்த நீடில் வந்துட்டு நம்ம ரிப்பன் எம்ப்ராய்டரிக்கு யூஸ் பண்ற நீடில். கொஞ்சம் நல்லா திக்கா இருக்கும். இந்த ஐ வந்துட்டு நல்லா பெருசா இருக்கும். இந்த மாதிரி நீடில் வந்து எடுத்துக்கோங்க. இது வந்து உங்களுக்கு எவ்வளவு நீடில் வேணுமோ அவ்வளவு நீடில் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேக்கெட்டா வாங்கிட்டீங்கன்னா ப்ராப்ளமே இருக்காது. ஏன்னா நம்ம வந்து எல்லா நீடிலையும் நம்ம த்ரெட் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒட்டுக்கா வந்து நம்ம டிசைன் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இந்த மாதிரி தின் நீடில் வந்து ஒன்னு எடுத்திருக்கேன். இது வந்து நம்பர் 1 நீடில் வந்து நம்பர் 1 இந்த நீடில் வாங்கிக்கோங்க. இப்போ இந்த நீடில் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தோம்னா நமக்கு வந்து சில்க் த்ரெட் வந்து வேணும். உங்களுக்கு வந்து என்ன கலர் சில்க் த்ரெட் வேணுமோ அந்த கலர் எடுத்துக்கோங்க. வந்து ஒரு ஸ்பூல் இருந்தாலே போதும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து ஃபேப்ரிக் க்ளூ வந்து நமக்கு வேணும். ஃபேப்ரிக் க்ளூ எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி ஜரி த்ரெட் வந்து வேணும். நான் ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு நோட் எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த மாதிரி நான் வந்து ஒயிட் கிளாத் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ஒன்று ஒயிட் கிளாத்தில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் சாரீ எடுத்துக்கலாம். அப்படி இல்லாட்டி டேரெக்டாக சாரிலேயே ப்ராக்டிஸ் பண்ணுறதா இருந்தாலும் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த டிசைன் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஈஸியான டிசைன் தான். இப்போது இந்த மாதிரி ஒயிட் கிளாத்தில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா என்ன பண்ணுன்னா ஒயிட் கிளாத் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அந்த ஒயிட் கிளாத் வந்துட்டு ஜஸ்ட் இப்படி அடிச்சு வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி எடுத்து ஒரு லைன், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு அகெயின் இதே மாதிரி இப்படி ஒரு லைன் ஓர அடிக்கிற மாதிரி இந்த மாதிரி அடிச்சுக்கோங்க. இப்படி பண்ணிட்டீங்கன்னா நமக்கு வந்து சாரி டாசல்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் பிகினர்ஸா இருக்கீங்க, உங்க வீட்டில் வந்துட்டு அட்வான்ஸ்டு மிஷின் எதுவும் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நார்மல் மிஷின்ல இந்த மாதிரி அடிச்சுக்கோங்க. அப்படி இல்லை உங்ககிட்ட வந்துட்டு கொஞ்சம் அட்வான்ஸ்டு மிஷின் இந்த ஃபேஷன் மேக்கர் அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து இந்த இடத்துல வந்து ரோல்டு ஹெம் வந்து பண்ணணும். ரோல்டு ஹெம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி சாரி டாசல் வச்சோம்னா சூப்பரா இருக்கும். ஆக்சுவலி அதுதான் வந்து கரெக்டான மெத்தட். உங்ககிட்ட அந்த மிஷின் இல்லாட்டி ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. நார்மல் மிஷின்ல இந்த மாதிரி அடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து டிசைன் போடும்போது இந்த சைடு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த இடத்துல போடுங்க. இப்போ இந்த எட்ஜ்ல இங்க போட்டீங்கன்னா அடுத்து வந்து நம்ம ஸ்டிச் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த இடத்துல இப்படி வச்சு போடணும். அதே மாதிரி இந்த இடத்துல இப்படி வச்சு இந்த மாதிரி நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு இப்படி எடுத்துக்கோங்க. இந்த சில்க் த்ரெட் வந்து அங்கே இங்கன்னு சொல்லிட்டு ஓடாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த பாக்ஸில் வந்து இந்த சில்க் த்ரெட் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்ட்ராண்ட்ஸ் எடுக்க ஆரம்பிங்க. நோட் வந்து இப்படி பிடிச்சிக்கோங்க. நான் ஆல்ரெடி இந்த வீடியோ நம்ம வீடியோஸில் நான் சொன்ன மாதிரி தான் இந்த சைடு எடுக்கக்கூடாது. இந்த சைடு நோட்டோட இந்த சைடு வந்து நம்ம இப்படி வச்சுட்டு 60 ஸ்டாண்ட்ஸ் ஆர் 80 ஸ்டாண்ட்ஸ் உங்களுக்கு எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கோ அவ்வளோ ஸ்டாண்ட்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் வந்து இங்கே 60 ஸ்டாண்ட்ஸ் எடுக்கிறேன். நீங்கள் வந்து வேணும்னா நீங்கள் 80 ஸ்டாண்ட்ஸ் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா திக்காக வரும். அதே உங்களுக்கு தின்னா வேணும்னா 60 ஸ்டாண்ட்ஸ் எடுத்தால் போதும். 3, 4, 5 இந்த மாதிரி நம்ம வந்து 60 ஸ்டாண்ட்ஸ் எடுக்கணும். ஸ்டாண்ட்ஸ் எடுத்ததுக்கப்புறமா நான் காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் 60 ஸ்டாண்ட்ஸ் த்ரெட் வந்து நான் எடுத்துட்டேன். எடுத்ததுக்கப்புறமா கட்டர் எடுத்துக்கோங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு மெட்டீரியல்ஸ் ரிக்வயரில் கட்டர் சொல்கிறதுக்கு மறந்துட்டேன். கட்டரும் நமக்கு வந்து வேணும். எடுத்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும்னா இந்த ஓரெல்லாம் கொஞ்சம் நல்லா நீட் பண்ணிக்கோங்க. நீட் பண்ணுறதுன்னா இப்படி ஒரே மாதிரி நமக்கு இருக்கணும். ஓவர் இப்படி ஒரே இடத்துல இருக்கணும். அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த த்ரெட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு
ஃபேப்ரிக் க்ளூ இருக்குல்ல, ஃபேப்ரிக் க்ளூ வந்து எடுத்துக்கோங்க. அண்ட் ஆல்சோ நம்ம வீடியோவில் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ஃபேப்ரிக் க்ளூ வந்து எப்போவுமே இப்படி அப்சைட் டவுனாக தான் வைக்கணும். லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு இப்படி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ட்ரிம்மர் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்படி ஒரே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 60 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு திக்கான நீடில் எடுத்துக்கோங்க. இந்த நீடிலோட ஐ வந்து நமக்கு பெருசா இருக்கணும், அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த த்ரெட்டை வந்து இந்த நீடில கோத்துக்கோங்க. ஜஸ்ட் இப்படி கோர்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து நல்லா திக்கா வேணும் அப்படின்னா இதை வந்து இந்த எண்டு வரைக்கும் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு தின்னா இருந்தா போதும்னா இப்படி வச்சு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி இது வந்து ஜரி த்ரெட், ஜரி த்ரெட் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த எண்டு வந்து கொஞ்சம் நல்லா இல்லை, அதனால கொஞ்சம் ட்ரிம் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த ஜரி த்ரெட் வந்து இந்த நீடில் எடுத்துக்கோங்க. நீடில் வந்து நான் ஆல்ரெடி காமிச்சதை நம்பர் 1 எடுத்திருக்கேன் நான். இந்த த்ரெட்டை இந்த நீடில் கோர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ கோர்த்துக்கோங்க. கோர்த்துட்டு இந்த எட்ஜ் வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு இந்த எண்டில் வந்து நம்ம நாட் பண்ணணும். நாட் பண்ணுறது வந்து ரெண்டு மெத்தட் இருக்கு. ஒரு மெத்தட் வந்துட்டு ஜஸ்ட் இப்படி பண்ணி இந்த மாதிரி ஒரு நாட், இதே மாதிரி 4-5 டைம்ஸ் ஒரே இடத்துல வந்து நம்ம. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தான் ஒரு 3-4 நாட்ஸ் வந்து போட்டுக்கோங்க. ஜஸ்ட் இப்படி பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த எட்ஜ் வந்து இப்படி எடுத்துட்டு வந்துக்கோங்க. இந்த மாதிரி நாட் வந்து போட்டுக்கோங்க. நாட் போட்டாச்சு. நாட் போட்டு ரெடியா வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டாசல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து இந்த த்ரெட் எனக்கு வந்து கொஞ்சம் திக்காக வேணும் டாசல். ஸோ அதனால நான் வந்து இந்த ரெண்டு எண்டும் வந்து சேமாக வர மாதிரி வச்சுக்கிறேன். அப்படி எடுக்கும்போது இங்க வந்து நான் ஆல்ரெடி வந்து நான் 60 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இப்படி டபுளாக போடும்போது நமக்கு வந்து 120 ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து கிடைக்கும். இந்த 120 ஸ்ட்ராண்ட்ஸ் அதுவும் இது வந்து நான் இந்த இடத்துல வந்து நான் போட்டு காமிக்க போறேன். ஜஸ்ட் இப்படி போட்டுக்கோங்க. இந்த எண்டு வரும்போது நமக்கு கொஞ்சம் டைட்டா இருக்கும். ஸோ இங்க வந்து நம்ம ஃபேப்ரிக் வந்து ஒரு கையில் இப்படி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் எடுக்கணும். ஆனால் சும்மா அப்படியே பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து சாரி வந்து டேமேஜ் ஆக சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால இந்த இடத்துல மட்டும் நல்லா பொறுமையா எடுங்க. எடுத்துட்டு உங்களுக்கு என்ன ஹைட்ல வேணுமோ அந்த ஹைட் எடுத்துக்கோங்க. இப்படி போட்டுக்கோங்க. இந்த எண்டு வந்ததுக்கு அப்புறமா இப்படி போட்டுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, நம்ம இந்த சரி போட்டு வச்சிருக்கோம்ல, இந்த நீடில் த்ரெட் போட்டு வச்சிருக்கோம்ல, இதை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஜஸ்ட் இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த கேப்ல இந்த கேப்ல இப்படி நாட் போட்டுக்கோங்க. போடும்போது நமக்கு இந்த நாட் வந்து நமக்கு பின்னாடி போயிடணும். பின்னாடி போற மாதிரி போடணும். அப்பதான் வந்து நமக்கு ஃபினிஷிங் நீட்டா வரும். நெக்ஸ்ட் இதே மாதிரி இங்க இப்படி நாட் போட்டுக்கணும். ஒரு 5-6 நாட்ஸ் கிட்ட போட்டுக்கோங்க. அப்பதான் இது வந்து நல்லா திக்கா இருக்கும், ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். நல்லா டைட்டா நாட் போட்டுக்கோங்க.
இந்த மாதிரி நல்லா நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டுட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து இன்னொரு டைம் உங்களுக்கு போட்டு காமிக்க போறேன். ஸோ த்ரெட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு உங்களுக்கு நல்லா திக்காக வேணும்னா ஜஸ்ட் இதை வந்துட்டு இப்படி சேமாக ஈக்குவலாக பண்ணிடுங்க. இங்கே எக்ஸஸாக இருக்க த்ரெட்டை வந்து கொஞ்சம் நான் கட் பண்ணிடுறேன். இப்போ இங்கே வந்து நமக்கு எவ்வளோ கேப் வேணுமோ அவ்வளோ கேப் வந்து நம்ம விட்டுக்கலாம். நீடில் எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல வரும்போது கொஞ்சம் பார்த்து பண்ணணும். இப்போ நமக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ அவ்வளோ ஹைட் வச்சுக்கோங்க. இப்படி போட்டுட்டு இந்த மாதிரி நீடில் எடுத்துக்கோங்க. நீடில் ஜரி த்ரெட் வந்து கோர்த்துருக்கேன். இந்த எண்டில் வந்து நாட் போட்டிருக்கேன். அதே மாதிரி தான் ஜஸ்ட் இப்படி வச்சுக்கோங்க. நீடில் இப்படி இதுக்கு இந்த டாசலுக்கு பேக் சைடு இப்படி வச்சுட்டு ஜஸ்ட் இப்படி ஒரு நாட் போடணும். இங்கே கீழே வந்து இந்த மாதிரி சிக்கு விழுகும், அதை விழுகாமல் எடுக்கணும். இந்த மாதிரி ஒரு 4-5 நாட்ஸ் வந்து போட்டுக்கோங்க. அப்பதான் இது வந்து நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும். இப்போ நம்ம நாட் போட்டதுக்கு அப்புறமா ட்ரிம்மர் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம ஹேண்டை வந்து ஜஸ்ட் இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சு இப்படி மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணுமோ அவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து நீங்கள் வச்சுட்டு கட் பண்ணிக்கலாம். எக்ஸஸாக இருக்க இந்த த்ரெட்டை வந்துட்டு ஜஸ்ட் இப்படி கட் பண்ணிடுங்க. நான் வந்து இப்படி கட் பண்ணியிருக்கேன். இங்க இருக்கிற இந்த ஜரி த்ரெட் வந்து நம்ம இப்படியே வச்சிடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் ஃபேப்ரிக் க்ளூ வந்து எடுத்திருக்கேன். நம்ம நான் இவ்வளோ நேரம் சொன்ன இந்த ப்ராசஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா ஜஸ்ட் இப்படி இதுக்கு மேல க்ளூ வந்து இப்படி அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த ஜரி த்ரெட் மேல அப்ளை பண்ணுங்க. அதே மாதிரி இங்கேயும் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். எதுக்காக இந்த க்ளூ வைக்கிறோம் அப்படின்னா இந்த ஜரி த்ரெட் வந்து நமக்கு பிரிஞ்சு வராம இருக்கும். அதுக்காக தான் வந்து இங்க க்ளூ அப்ளை பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வேணும்னா நீங்க இதே மாதிரி வச்சுக்கலாம். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு இங்க கீழே டிசைன் மாதிரி வேணும், இது இப்படி இப்படி ட்ரையாங்கிள் ஷேப்லயும் நம்ம கட் பண்ணலாம். அதுவும் வந்து ஒரு டிசைன் தான். ட்ரையாங்கிள் ஷேப்க்கு இப்படி சென்டர்ல இருந்து இந்த சைடு இங்க வந்து ஒரு கட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி இந்த சைடும் சென்டர்ல இருந்து இப்படி கிராஸா ஒரு கட் வந்து கொடுத்துக்கோங்க. சோ இப்போ வந்து நமக்கு இது ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி வந்திருக்கு. இப்படியே வச்சுக்கலாம். அப்படி இல்ல உங்களுக்கு வந்து ஷார்ட்டா வேணும் அப்படின்னா இதையே வந்து ஜஸ்ட் இன்னும் கொஞ்சம் ட்ரிம் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும் நினைக்கிறேன். இது வந்து நான் ஷார்ட்டா வச்சிருக்கேன், இது வந்து கொஞ்சம் லாங்கா இருக்கு. உங்களுக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் வேணுமோ அந்த டிஸ்டன்ஸ்ல நீங்க வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
இப்ப வந்து இந்த saree tassel வந்து நான் இன்னொரு saree ல வந்து வெச்சு காமிச்சிருக்கேன் இங்க வந்து நான் alternate colors வந்து யூஸ் பண்ணிருக்கேன் ஒரு light green ஒரு pink ஒரு light green ஒரு pink இந்த மாதிரி alternative-ஆ நான் வந்து வெச்சிருக்கேன் and இன்னொரு டிப் என்னன்னா எப்பவுமே இந்த மாதிரி வெச்சதுக்கு அப்புறமா ஃபைனலா ஒரு டைம் வந்துட்டு நம்ம ஹேர் ஸ்ட்ரைட்னர் இருக்குல ஸ்ட்ரைட்னர் வெச்சு இதெல்லாத்தையும் just light-ஆ iron பண்ணிட்டோம்னா ரொம்பவே neat-ஆ இருக்கும் finishing சூப்பரா இருக்கும் and நீங்களும் இந்த டிசைன்ஸ் எல்லாமே வந்து try பண்ணி பாருங்க and நம்ம YouTube சேனல் நிக்கி டிசைனர்ஸ் சேனலை வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே மறக்காம subscribe பட்டன் கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோ நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டா வரும் and also இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னன்னா இனிமே வந்து every wednesday and every friday வந்து நம்ம சேனல்ல வந்து वीडियोस வரும் எல்லாரும் மறக்காம பாருங்க and மறக்காம subscribe பண்ணிட்டு பக்கத்துல இருக்க bell icon கிளிக் பண்ணுங்க and thank you for watching.